தங்க தமிழ்ச்செல்வன். யார் இந்த தங்க தமிழ்ச்செல்வன்? அது முதல்ல தெரிஞ்சுங்க. தங்க தமிழ்ச்செல்வன் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் தேனி மாவட்டத்தில் இருந்தார், அரசியல் ரீதியாக வந்தார். அவரை அம்மா வந்து அவர் தொகுதியில் அவர் போட்டிட்டு வெற்றி பெற்ற தொகுதியில் ஒரு முறை அம்மா நின்று வெற்றி பெற்றதுனால அவர் ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதியாக வெளியில் தெரிஞ்சார். தேனி மாவட்டம் எங்கேயோ இருக்குது, என்ன அந்த மாவட்டத்திலேருந்து உன்னை கொண்டு போய் பாராளுமன்ற உறுப்பினர் மேல் சபையில் அம்மா உட்கார வச்சாங்க, உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாங்க, உன்னை வந்து அதிமுகவில் ஒரு முக்கியமான இடத்துல உட்கார வச்சு உனக்கு அழகு பார்த்தாங்க. அப்படிப்பட்ட தங்க தமிழ்ச்செல்வன் அம்மாவுக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருந்திருக்காரன்னா இல்லை. மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி தொடங்கின பிறகு அவரோடு வந்து இருந்தார். அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக பதவி கொடுத்து அழகு பார்த்தார்கள். தமிழ்நாடு பூரா போக்குவரத்து கூட்டங்கள் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் எல்லா அனுமதி கொடுத்து உடனே பெரிய அளவில் பொறுப்பில் வச்சுருந்து நல்லா செஞ்சாங்க. அப்படிப்பட்டவருக்கு நீ துரோகம் பண்ணிவிட்டு நீ போய் திமுகவில் சேர்ந்த, எந்த ரெட்டலையால் நீ மேலே வந்தியோ, எந்த ரெட்டையில் உன்னை பாதுகாத்துச்சோ, எந்த அம்மாவனுடைய ரெட்டலை சின்ன உன்னை பாதுகாத்ததோ, அந்த ரெட்ட செயலை சின்னத்தை எதிர்த்து நீ போய் வந்து இந்த மாதிரி வாக்குகள் கேட்டது அயோக்கியத்தோட அந்த தொகுதியில், அந்த தேனி பாராளுமன்ற தொகுதியில் ரொம்ப தவறான முறையில் நீ போய் இன துரோகியாக தன்னை காமிச்சிக்கிட்டு தான் தான் இந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரே ஆள்னு தன்னை சொல்லிக்கிட்டு நீ வாக்குகள் கேட்டால் நாங்கள்லாம் பார்த்தோம். சரி, அதற்கு பிறகு வெற்றி பெற்றாய், அதே நேரத்தில் உன்னை எதிர்த்து நின்ன மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் சட்டேறக்கூடிய 3 லட்சம் வாக்குகள் பெற்றார்கள். அவர் அந்த ஊரில் இல்லை, ஆனால் மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கிட்டாங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகுதியில் போய் நின்று, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், பல்வேறு நல்ல செயல்கள் ஏராளமாக செஞ்சார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஊரில் போய் நின்று ஒரு பைசா கொடுக்காம யாருக்கும் செலவு பண்ணாமல் சொல்லியே வாக்குகள் கேட்டார். நான் உங்களையெல்லாம் 1500க்கு வேலை பேசுறதுக்கெல்லாம் வரல, எனக்கு நீங்கள் வாக்களிங்க, சிறப்பு திட்டங்கள் தீட்டியிருக்கேன், இந்த பாராளுமன்ற தொகுதியில் என்னென்ன செய்யணுமோ அதை அத்தனையும் நான் செஞ்சு தருவேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். கோயில் வேணும், குளம் வேணும், நல்லது கெட்டது வேணும், இதெல்லாம் பள்ளிக்கூடம் வேணும், எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ கூட ஒரு நண்பர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, அன்னைக்கு நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்தீங்க, அந்த இடத்துல நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டினோம், இன்றைக்கி இதனுடைய மதிப்பு 50 லட்சம் ரூபாங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. இது நடைமுறையில் இருக்கக்கூடிய உண்மை. இப்படி பல்வேறு இடங்கள், ஒரு சின்ன உதாரணம்தான், ஒரு சோறு பதம், இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில் வந்து சொல்லிட்டு போனாங்க. நான் கண்ணால் பார்த்தேன், அந்த தொகுதியில் மூளை முடுக்கெல்லாம் நான் சுற்றி வந்தேன், அப்போ பார்த்தேன் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. சென்ற இடமெல்லாம் கூட்டம், மக்கள் செல்வருக்கு அவர் முகத்தை பார்த்தா போதுன்னு வந்து நிற்கிறாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல செல்வாக்குள்ளவர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அவர் அம்மாவனுடைய மெய் காப்பாளராக இருந்தவர், அவர் சாதாரண அவர் இல்லை, ஒரு பொறியாளர். அவரை போய் நீ தரங்கட்டத்தனமாக எவன் வந்தாங்கிற, எவன் போனாங்கிற, எவன் நன்றி சொன்னாங்கிற, யாரால் வளர்க்கப்பட்ட, அதான் அந்த தீட்டிய மரத்திலேயே கூர் பாய்ச்சிருந்தது தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தான் அது பொருந்தும். எந்த மரத்தில் உன்னை தீட்டினாங்களோ அந்த மரத்துலேயே நீ வந்து கத்தியை வச்சு கூர் பாய்ச்சிட, இது அயோக்கிய தனத்தின் உச்சக்கட்டம், எதிர்காலம் இருக்குது, மறந்துட வேண்டாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.